பாமுகம் பாட்டுவியிலான தமிழ் வானொலி உலக உறவுகளின் இணைய வருவது புல சமூக நிஜங்கள் தொகுப்போடும் நிகழ்வோடும் தொகுப்போடு விஜய் போஸ் அவர்கள் வணக்கம் பாருங்களண்ணா. வணக்கம் வாணி. நாங்கள் தொடர்ந்து சில வாரங்கள் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய விடயத்தை தான் கைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக நாங்கள் சென்ற வாரம் குறிப்பிட்டது போல தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் அறிக்கையில் அடி தேர்தல் விஞ்ஞாபனம் பற்றி தான் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். அதில் குறிப்பிடப்பட்ட அம்சங்கள் அதை பற்றி இவர் திரு செல்வன் ஜாயின் பண்ணியிருக்கிறார். ஹலோ சிவா. இல்லை, யாரோ ஒருவர் இருக்கிறார், ஆனால் வீடியோ இல்லை. 39 முடியிற நம்பர் நீங்கள் வீடியோ போட இல்லையாண்ணா? அவர் இலங்கையிலிருந்து திரு செல்வன் அவர்கள் இணைய இருக்கின்றார். அவர் ஒரு அந்த தமிழ் பொது கட்டமைப்பில் இருக்கின்ற ஒரு முக்கியமான உறுப்பினர். ஆகவே அவரை இணைத்துக் கொண்டு நாங்கள் நிகழ்வை செய்யலாம் என்று நினைக்கிறேன். உருவம் இல்லாதவர் இது. இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் ஓரளவுக்கு அந்த கோரிக்கை வைத்த பலரையும் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு இந்த விஞ்ஞாபனம் இருக்கிறதாக என்னுடைய கருத்து. ஏனென்றால் அந்த முதல் ஒரு கலந்துரையாடல் நடந்தபொழுது என்னென்ன சில விடயங்களை பலரும் கேட்டிருந்தார்கள், இவற்றை உள்ளடக்கினால் நல்லது என்று சொல்லி அவர் எல்லா ஓரளவுக்கு எல்லாம் உள்ளடக்கி இருக்கப்பட்டிருக்க நினைக்கிறேன். சிலவருக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம், பட் என்னை பொறுத்தவரை ஓரளவுக்கு முதல் ஆரம்பத்தில் இதனுடைய வரலாறு சொல்லப்படுகிறது. உங்களுடைய நாங்கள் எப்படி ஆயுத பொருள்வேந்து அகிம்சை போர் எல்லாம் நடந்து எப்படி நாங்கள் இந்த கட்டத்திலே இருக்கிறோம் என்பது வரலாறு கூறப்படுகிறது. அடுத்து எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்பதை தமிழக சட்டமன்றத்திலும் கனடா பிரம்டன் நகரசபை மற்றது கனடிய நாடாளுமன்றம் மே 18 இனப்படுகொலை நினைவு கூறலாக அங்கீகரித்ததும் பிரான்சில் உள்ள பாரிஸில் உள்ள 4 மாநகர சபைகள் பொப்னி செவ்ரன் சோய்சிலி பிட்ரி சர்சின் என்ற 4 நகர சபைகளும் இன அழிப்பு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றன. தொடர்ந்து யுஎஸ்ஏ பிரதிநிதிகள் சபை காங்கிரஸ் மே 15 அதை சம்பந்தமாக இன்று இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட 12:30 தீர்மானத்தில் இனப்படுகொலை என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக எல்லோரும் அந்த அதையெல்லாம் அந்த வேலை அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடுகிறார். ஒரு நல்ல விஷயம் என்றால் ஒரு அறிவூட்டலாக இருக்கும் இது எல்லாம். மனித முக்கியமான அம்சங்களை நான் தொட்டு செல்கின்றேன். என்ன செல்வன் அவர்கள் இணைந்தால் மிக விவரமாக சொல்லுவார். சிவா செல்வன் அவர்கள் இணைந்தவுடன் சொல்லுங்க பொதுவாக கிடப்பின் அவசியத்தை பற்றி, மரபுரிமை அழிவுகள் நடக்கிறதை பற்றி, பௌத்த ஆக்கிரமிப்பு பற்றி, வடகிழக்கு துண்டாடப்பட்டிருந்து அந்த நிகழ்வை பற்றி, மற்றது எத்தனையோ அந்த என்ன இந்த திணைக்களங்கள அவர்கள் மீது போட்ட வழக்கில் அந்த நீதிமன்ற தீர்ப்பை மீறி நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் அங்கே குறிப்பிடப்படுகிற முக்கியமாக மாநில திட்டமாடு மாதவனை போன்ற அந்த மேய்ச்சல் தரை பிரச்சனைகள், கல்முனை பிரதேச சபை செயலாளர் பிரிவு தரம் உயர்த்துவது பிரச்சனை, மற்றது ஒரு விடுக்கினாரும் இல்லை என்று நினைக்கிறேன். அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி நாட்டை விட்டு தப்பி ஓடிய விஷயம் இதெல்லாம் சுருக்கமாக அவர்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அது ஓரளவுக்கு நல்லது. ஏனென்றால் நாங்கள் அது ஏன் நாங்கள் ஒரு தனி வேட்பாளரை நிறுத்துகிறோம் என்பதற்கு இவையெல்லாம் காரணங்களாக வரும். முல்லைத்தீவில் இராணுவம்
மக்களுக்கான விகிதாசாரம் 2:1 என்ற விதத்தில் இருப்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மறது இந்த வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களத்தின் செயற்பாடுகள் பற்றி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அளவுக்கு மீறிய செயற்பாடுகள் அது, மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்காமல், அதாவது ஐக்கிய நாடுகளுக்கு இவர்கள் வாக்குறுதி கொடுத்தும் கூட இன்னும் நீக்காமல் அதை வைத்திருப்பதன் பற்றிய விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றது முக்கியமாக தென்னிலங்கையில் வேட்பாளர்கள் முழுக்க ஏதோ இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனை ஒன்றுதான் பாரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ற ஒரு மாயத்தை காட்டியிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் விவரமாக, இந்த பொருளாதார நெருக்கடிக்கு ஏற்பட்ட காரணம் என்ன, அதுக்கு ஏற்பட்ட செலவு 25,000 கோடி அமெரிக்க டாலர்களை இந்த அரசாங்கம் செலவழித்த காரணத்தால் தான் நாடு இந்த வங்குரோத்துக்கு போனது. யுத்தத்துக்கான செலவு, அப்போ யுத்தத்துக்கு ஏன் இப்படி செலவழிக்க வேண்டும், எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விட்டிருந்தால் இந்த யுத்தம் தேவையில்லாமல் போயிருக்கு. ஆக அதையெல்லாம் கூடிட்டு காட்டியிருக்கிறார்கள். மற்றும் அவர் தென்னிலங்கை வேட்பாளர்கள் தமிழ் மக்கள் பிரச்சனைக்கான தீர்வு எதுவுமே முன்வைக்கவில்லை என்பதையும் அங்கே முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒருவரும் வெளிப்படையாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு இருக்கிறது, அது தீர்க்க வேணும் என்றதை ஒருவரும் தீர்மானமாக குறிப்பிடவில்லை. அடுத்து இறுதியிலே தமிழ் மக்கள் ஓரணியாக நிற்க வேண்டும் என்றதை எடுத்து காட்டுவதற்காகவும் கிட்டத்தட்ட 9 விடயங்களை குறிப்பிட்டு இந்த விடயங்களுக்காகவும் தான் நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் என்ற விடயத்தை. செல்வன் ஜாயின் பண்ணிட்டாரா? ஹலோ சிவா அண்ணா, உங்களுடைய இன்டர்நெட் போற சவுண்ட் பிளேயா இருக்கு. செல்வன் ஜாயின் பண்ணிட்டாரா? கரெக்ட் பண்ணுங்க. ஆ ரைட் ரைட், ஓகே ஓகே. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல விஷயம் நீங்கள் இணைந்து கொண்டது. ஏன்னா எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உங்களோட, அதாவது ஒன்று நீங்கள் களத்தில் இருப்பவர், மற்றும் அந்த பொது கட்டமைப்புகளையும் இருப்பவர். ஆகவே உங்களுடைய வாயில் இருக்கிறது எங்களுக்கு மிகவும் திருப்தியாக இருக்கும். இந்த கோரிக்கைகள் அதுகளை பற்றி நான் விவரமாக கூற விரும்பவில்லை, நீங்களே அதை கூறிக்கொள்ளலாம். முக்கியமாக பரவாயில்ல, புதிய யாப்பு சுயநிர்ண உரிமை பற்றி, மற்றது பன்முக தன்மை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. ஒட்டையாட்சி நிலைமையை அதை பற்றி நிராகரிக்கிறத பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குது. எங்களுக்கு நாங்கள் ஒரு எங்களுக்கு எங்களுக்குரிய நிலைமையை நியாயத்தை நாங்களே கேட்பதற்குரிய தீர்மானம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் மலையகத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம். பன்னாட்டு நீதிமன்றத்தினுடைய ஒரு விசாரணை அவசியம் என்பது, மற்றது தற்சார்பு பொருளாதார கட்டமைப்புகள் உருவாக்கப்படுவதை பற்றி, மற்றது பன்னாட்டு சமூகத்தின் மேற்பார்வையில் தேவையான ஒரு பாதுகாப்பு, இவ்வளவு அம்சங்களும் பலராலும் கேட்கப்பட்டு அது மிக மிக விவரமாக உள்ளடக்கப்பட்டிருப்பது ஒரு நல்ல விடயம். ஆகவே நான் திரு செல்வன் அவர்களிடம் முதலில் ஆரம்பத்தில் அந்த கள நிலைமைகள் இப்பொழுது எப்படி இருக்கிறது, எங்களுக்கு நாங்கள் அந்த யூடியூப்பு வீடியோ அதுகளில் தான் பார்க்குற விஷயங்களை, நீங்கள் அங்கே நிற்பவர், அவை நிலைமைகள் எப்படி இருக்கிறது அதை பற்றி கொஞ்சம் கூறிவிட்டு பிறகு நாங்கள் இதுக்குள்ள போகலாம். விஞ்ஞானத்துக்கு வணக்கம். ஓ நன்றி, வணக்கம். நான் கலைக்கிறத கேட்குதானே? கேட்குது கேட்குது. என்னென்னு சொன்னால், முதலாவது விஷயம் என்றால் மிகுந்த சவால். 30-35 வருடங்களுக்கு மேலாக எங்களது மக்களை ஒரு அரசியல் சிந்தனை கொண்டிருந்து அந்நியப்படுத்தி வைத்திருந்தோம். நாங்கள் தனியே எங்களது தலைவர்கள் சொல்லுவதை மட்டும் கேளுங்கள், இயக்கம் அல்லது கதை சொல்லும் அது முடிவெடுக்கும், நீங்கள் பின்னால் ஓங்கோன்னு சொல்லி சொல்லி மக்களை சிந்திக்கிறது என்ற பொறுப்பிலிருந்தும், கேள்வி கேட்கின்ற என்ற பொறுப்பிலிருந்தும் முற்றாக அந்நியப்படுத்தி வைத்திருந்தோம். அதனுடைய தாக்கத்தை மிக கடுமையாக உணர்கின்றோம். முதலாவது இந்த ஆரம்பத்தில் இப்போ போன மாதம் எல்லாம்
மக்களுக்கு இதெல்லாம் சீரியஸான விஷயமாவே இருக்கே இல்ல, முக்கியமான விஷயமாவே எடுக்கல. அது அப்படியே அப்படி ஒரு விஷயமா அந்த மாதிரிதான் எடுத்து தாண்டி போற விஷயமா தான் இருந்தது. இல்லையானு சொன்னா தங்களுடைய பிரச்சனையை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு விடயமா தான் இருந்தது. அப்ப இந்த உண்மையில இந்த அதுல ஒரு மிக கடுமையான ஒரு ஒரு வழிதானங்களுக்கு இருந்தது. என்னன்னு சொன்னால், மக்கள் இவ்வளவுக்கு ஒரு அரசியலில் இருந்து அந்நியப்படுத்தப்பட்டு போயிருக்கிறார்கள், சிந்திக்க தேவையில் என்று யோசிச்சுருக்காங்க. தாங்கள் தங்களுடைய நூறு கலாச்சாரத்துக்குள்ளேயும் குடும்ப இதுக்குள்ளே வட்டத்துக்கையும் மட்டு நிற்கிறாங்கன்ற ஒரு சவால் ஒன்று இல்லாததை உணரக்கூடியதாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கிராம வட்டங்கள் இறங்கி இப்போ எங்களுக்கு அந்த சவாலையும் உங்களுக்கு பொதுக்கட்டமைப்பு ஆரம்பத்தில் நாங்கள் இறங்கி கூட மீதியாக இறக்கிறார்களும் யூனிவர்சிட்டியில் இறக்கிறார்களும் பத்திரிகையில் இறக்கிறார்களும் தான் இதில் கூட முன்னிலை இருந்தபடினால என்ன நடந்ததுன்னா, அது கூட ஒரு ஒரு எல்லைக்கு கீழே போகிறதுக்கு பஞ்சு படம் அந்த அப்படி ஒரு சவாலும் இருக்குது தானே. அந்த அதையும் தாண்டி கீழே போகணும், சமூகத்துக்குள்ளே போகணும், இணைஞ்சு வாக்காளர் என்பவர்கள் பெரும்பான்மையினர் அவர்கள் தான். அவ இப்படி ஒரு விஷயம் இருக்க அவர்களுக்கு எதை சொல்றது, அவர்களுக்கு புரியக்கூடிய முறையில் என்ன செய்யறது, அந்த அப்படியான விஷயங்கள் எப்படி கருத்துக்களை மென்மைப்படுத்தி சொல்றது, தர்க்க ரீதியாக சொல்றதுன்றது மிக சவாலாயிருந்தது. அதே போல இந்த அரசியல் கட்சிகளோடு இணைஞ்சு வேலை செய்ய இந்த அரசியல் கட்சிகள் இன்னமும் ஒரு பரிநிர்வாணம் அடையவில்லை, அவையே இல்லை. தங்களுடைய அடையாளங்களோடு நின்று கொண்டுதான் இந்த விஷயங்களை எல்லாம் செய்கிறார். அப்ப அவருடைய தனிப்பட்ட கோபதாவங்கள், விருப்பங்கள், எதிர்காலத்துல தங்களுடைய அரசியலை எப்படி தாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றதுக்காக தங்களுடைய அடையாளங்களை இழந்து போகாமலே இதுக்குள்ள எப்படி சேர்றது என்ற விஷயங்கள் அப்படின்ற முரண்பாடுகள் இருக்கும். நடைமுறை ரீதியாக அதையெல்லாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமாக மிக கவனமாக போய் கொடுக்கணும்னு சொல்ல முடியும். மற்ற கிராமங்களுக்குள்ள போனோடனே இப்பதான் இந்த கிராமங்கள்ல இருக்கிற மக்கள், அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் தாங்கள் மட்டும் எப்படி எல்லாம் ஒடுக்கப்பட்டம் அல்லது அப்படி எல்லாம் விளந்தப்பட்டம் என்ற விஷயத்தை இப்ப உணர படிக்கிறீர்கள். சமூக ரீதியாக, சாதி ரீதியாக, ஊர் ரீதியாக எல்லாம் தாங்கள் எப்படிதான் சமூகம் பேச படிக்கிறது. ஏன்னா முன்னாள் கவனிக்க இல்லை, கொள்ளையில அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப ஸ்ரீலங்காவில் அரசு டார்கெட் பண்ற எல்லைகள் வந்து அப்படிதான் போகும், அந்த கீழே போக படிக்கிறீங்க. நம்ம ஏதாவது நிவாரணம் ஏதாவது இதை கொடுத்துக்கிறது சனத்தை மடக்கிறேன்னு சொன்னால் பரமக்கோட்டோட நிக்கிற மக்களை தேடி போற மாதிரி ஒரு நடிப்பு இருக்கு தானே, அந்த விஷயத்துக்காக இருந்தது. அப்ப நிரம்ப காசு விளையாடுது சரியா. இந்த தேசிய வேட்பாளர்களுடைய அங்க சிங்கள தேசிய வேட்பாளருடைய பிரதிநிதியோ கணிசமான அளவு காசுகளை இங்கே இலவாக வாக்குறுதிகளால் கொடுக்க படிக்கிறோம். காசா இன்னும் கொடுக்க துவங்க இல்லை, வாக்குறுதிகளால் கொடுக்க படிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு 1 மில்லியன் தாரம், 2 மில்லியன் தாரம், 3 மில்லியன் தாரம், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே காசு தருவோம், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய ரோடு போட வேணுமா, கட்டணம் கட்ட வேணுமா, விளையாட்டு கழகத்துக்கு சிவரை கட்ட வேணுமா, அப்படி கணக்க விஷயம் எல்லாம் போகுது. இவற்றுக்கு நடுவில் மற்றது அரசாங்கம் அந்த தேசிய சிங்கள தேசிய வேட்பாளர் பிரச்சார இயந்திரத்துடைய வலிமை. எல்லா இலத்திரியல் ஊடகங்கள் அதை எங்க திறந்தாலும் அந்த அதுதான் அளவுக்குதான் ஆக்கிரமிக்கிறது. பிரச்சாரங்கள் கூட அப்படித்தான், வீதியில் பிரச்சாரங்கள் இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து கூட்டமா போவார்கள், பெரிய கொன்வையாக போய் எல்லாரும் கூட்டம் வைப்பார்கள், காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும். ஆனா எங்களுடைய பிள்ளைகள் ஒரு 4 பேர் 5 பேர் வீடு வீடாக தொண்டு கொடுக்க படிக்கிட்டாலும் சட்டம் பேசுது, நீ 5 பேருக்கு மேல போகலா தெரியாதோ, வீடு வீடா போய் கொடுக்கலாம் தெரியாதோ அப்படின்னு சொல்லி முந்தின நாளும் அப்படி வச்சு நிகழ்ச்சி உண்டு. எங்களுக்கு என்னென்றால் இப்படி கொஞ்சம் பிள்ளையில மறைச்சு போட்டாங்க, மறைச்சு பிரச்சனைப்பட்டு வளக்கழுதப்புறம் கொள்ளப்புறம்னு சொல்லிட்டு கடைசி அதுகளில் ஒரு உகரி இருந்த கொடுத்து கொடுத்து போட்டுதான் வெளியில வந்தேன்னு சொல்லி தகவல் எங்கள்ட்ட இருக்கு, உறுதியானதா அவர். அப்படியே நடக்குன்னு சொன்னால் அந்த எங்களுக்கு மற்ற நாங்கள் எங்களோட பையங்கள் சிவரொட்டிகளை ஒட்டி போட்டு அப்படி முன்பக்கத்தால் ஒட்டி கொண்டு போக பின்பக்கத்தால் அதை கிழிக்கிறதுக்கு என்ன ஒரு கொந்தராத்து கம்பெனி என்ற விட்டுருக்காங்க, அப்படியே ஒட்டோட்ட கிழியும் கொண்டு இப்படியெல்லாம் கணக்க சவாலுக்கு மத்தி தான் நாங்கள் போறோம். மற்றது இந்த எங்களுக்குள்ளேயே நிரம்ப எதிர்பிரச்சாரிகள் இருக்குன்னு எங்களோட தமிழ்கரசு கட்சியினுடைய வீர பிரச்சார பீரங்கி இன்னமும் சவால் நிற்கிறது தான். இதை ஒட்டுமொத்தமாக தோற்கடிக்க வேணும், விடக்கூடாது, இதில் ஒரு வாக்கும் விடக்கூடாது, கொள்ளக்கூடாது சவால் விட்டு கொண்டு நேற்று மருந்து டிக்கிட்ட விட்டார். அவரோட நிற்கிற அந்த ஆக்கள் அவைகள் மற்ற ஆக்கள் பெருசாக கதை காட்டியும் கூட இவருடைய பிரச்சாரத்தை இவர் எல்லா மீடியாக்களையும் தான் வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லாம் பேசுகின்ற விஷயம் ஏதோ ஒரு வகையில் அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல இவ்வளவு என்றால் அது 39 தமிழ்த்து கட்சியில 26-27 ஆக்கள்லாம் 5 பேர் விரும்பிச்ச ஆக்கள்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிறாண்டா, அப்போ இதுக்கிட்ட ஏதோ இருக்கோ அதான் இவங்க இப்படி நிற்கிறாங்களோன்ற ஒரு கேள்வி வரமுடியும். இப்படி கணக்க இதுக்கு நடுவில் நாங்கள் இப்போ பயணித்து வர்றோம். ஆனால் இந்த வாரம் உபகம் எடுத்திருக்குது,
நவம்பர் பல சரப்பாலோடு பொதுக்கூட்டங்கள் விரிவாக்கப்பட்டிருக்குது. இப்போ ஒரு ஒரு மாவட்டமாக நான் மதியத்தில் இன்றைக்கு நேற்று வவுனியா, இன்றைக்கு மட்டக்களப்பு, நாளைக்கு அம்பாறையன் நினைக்கிறேன். அப்படி அதிகத்தினுடைய பெரிய பொதுக்கூட்டங்கள் போய்கொண்டிருக்குது. அதே வேளையில் சின்ன சின்ன பாக்கெட் மீட்டிங் என்று சொல்லப்படுற கலந்துரையாடல்கள் இன்னொரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது. அன்றைய கூட மத்தியானம் ஒரு சின்ன கலந்துரையாடலுக்கு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அவர் அழைப்பின் பேரில் நாங்கள் அந்த இடத்துல சொல்லிக்கிறோம், யாராவது உங்களுக்கு கதைக்க விரும்பினா எங்களுக்கு அடிங்கோ, நாங்கள் வந்து உங்களோட கிராமத்துக்கு வாரம் வந்து போய் அவையோட இருந்து அறிஞ்சு அஞ்சு பேரோ பத்து பேரோ அப்படி என்னவோ அவையோட இருந்து அவையோட நியாயமான கேள்விகள் சந்தேகங்கள் அதற்கெல்லாம் கேட்டு அவைகளோட உரையாடைகள் அவைகள் தங்களுடைய அக்கறைகளை சொல்லியிருந்தார்கள். எங்களுக்கு வெண்டைகள்லாம் கதை கேட்க ஒரு சமூகம் சொல்லிச்சு. எங்களுக்கு தேசியம்ன்ற பெரிய விஷயத்தை விட நாங்கள் உள்ளூருக்குள்ள சமூக ரீதியாக நாங்கள் முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். பெரிய பாடசாலைகள் இருக்குதான், ஆனாலும் பாடசாலைகளில் படிக்கின்ற பிள்ளைகள் உரிய கௌரவம் வழங்கப்படுவதில்லை, அங்கீகாரம் வழங்கப்படுவதில்லை, இப்படி பல விஷயங்களை சொல்லிதான். கூடி கூட பள்ளிக்கூட விஷயத்தில் அவர்கள் பேசுகின்றார்கள். படிப்பு விஷயத்தில் பெரிய பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு தான். அதாவது நகரங்கள் அல்ல, பிரதேசங்களில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் அட்மிஷன் கிடைச்சிருக்கு தான். ஆனாலும் அங்கே ஒரு மாற்றாந்த மனப்பான்மையை உணர்கின்றோம் என்கின்ற ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வர வழிக்கிறீங்க. அந்த அளவுக்கு எல்லாம் சிக்கல் எல்லாமே இருக்குது. அதுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு போகணும். அதுக்கெல்லாம் பதில் சொல்றேன்னா இந்த பொது வேட்பாளர் 24 என்ன செய்வார்? நாங்கள் என்ன சொல்லிவிடும்? பொது வேட்பாளர் ஒன்றுமே செய்ய மாட்டார். பொது வேட்பாக அவர் ஜனாதிபதியாக வரப்போறது அவர் அவரோட குடியீடு மட்டும்தான் என்ன செய்ய போறாரு. அப்ப அதுக்கு அவரோட நிரம்பு வழங்கப்படுத்த வேண்டியிருக்கு. நிரம்ப என்னன்னு கேட்டால் சமூகத்தை கட்டமைக்கிறது. தேசம்ன்றது மக்கள், மண், மாநிலம், மாண்பு என்கின்ற 4 பரிமாணங்கள். அதில் மக்களும் மண்ணும் அவர்களுடைய மாண்பு என்கின்ற பொருளாதார சிறுமை, பண்பாடு, கலை கலாச்சாரம், சமூக அங்கீகாரம் போன்ற விடயங்கள் அதில் கட்டியது போகணும். அதுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும், விளங்கப்படுத்த வேண்டியது. விளங்கப்படுத்தீங்கன்னா வார்த்தை ஜாலங்களுக்காக கடந்து போயிடலாம். அவர்களோட மிக நேர்மையாக பக்கத்திலிருந்து கலைக்க வேண்டியிருக்கு. அப்போ சவால்கள் மிகுந்ததாக இருக்கு. ஆனால் அது அலைய வேகம் எடுத்துட்டுது. பிரச்சாரம் அல்லது மக்கள் அது இறங்குற விஷயங்கள் வேகம் எடுத்துக்கணும். ஒவ்வொரு மனத்தியாலும் ஏதோ வகையில் யாரோட ஒரு ஆட பேசுகிற வாய்ப்புகளே கிடைச்சிருக்குது. நம்ம இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இணைய துவங்கி இருக்கிறான். அதனால நிதி வளம் ஒரு மிகப்பெரிய சவால் எங்களுக்கு. இப்போ நேற்றைய தினம் பவுனியால் நடந்த கூட்டம் மாதிரியான கூட்டம் 2000 பேர் தான் வந்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இலங்கை ரூபாவில் 3 பில்லியன் ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்கிறதாக சொல்லுகின்றார்கள். அப்போ அப்படி என்று சொன்னால் 8 மாவட்டத்திலையும் செலவழிக்கிறது, வேற நாள் அந்த அப்படின்லாம் பார்க்க ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு கட்டாது. இந்த இப்படி தேசிய வேட்பாளர்கள் எறிகிற மாதிரியெல்லாம் வருகிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏதோ பஸ்லையும் மோட்டர் சைக்கிள் அவனை வந்த மோட்டர் சைக்கிளில் எண்ணெய் அடிச்சு விட்டா ஓடி அப்படிதான் ஏதோ ஒன்று நடக்குது. இருந்தாலும் அது ஒரு எங்களுக்கு மிகப்பெரிய வரையறாக இருக்குது. இதுதான் இப்போ அடிப்படையான விஷயம். ஒன்று தர்க்க ரீதியாக மக்களை விளங்கப்படுத்த வேண்டியிருக்கு, அது நின்று அடிபெற வேண்டியிருக்கு. மற்ற அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான செயற்படு காரியங்களை சொல்ல வேண்டியிருக்கு. நடைமுறையில வருகின்ற தேர்தல் மாயை கோஷங்களை உடைக்க வேண்டி இருக்குது. இப்படி பல வரிமானங்கள் வேலை செய்யணும். மற்றது அடுத்த பிரச்சனைடா வெரி இன்ட்ரெஸ்டிங், உங்களுக்கு தெரிய வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு தேர்தலில் வேலை செய்த அனுபவம் இல்லை இந்த தலைமுறைக்கு. ஏன்னா 30 வருஷமாக நாங்கள் எழுதுற வயல ஒரு அலையில போய் வாக்கு போட்டுனாங்க. ஆரோ சொல்ற ஒரு வாக்கு போய் போட்டுனாங்கன்னு வீடு வீடா பிரச்சாரம் செய்து கருத்தியல் விவாதம் நடத்தி எல்லாம் செய்யல. கருத்தியல் விவாதம் செய்யற அந்த பயிற்சி கூட 30 வருஷம் கூட இல்லாம போயிடுச்சு. ஒரு காலத்துல இருந்தது கருத்தியல் விவாதங்கள் அடிபடுற விஷயம் வந்து இப்ப அதெல்லாம் இல்லாமல் இதுல இருந்து மீளவும் ஒரு கருத்தியல் விவாதத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வருவது என்பது ஒரு மக்களோட மக்களாக அரசியல் கதைக்கிறது என்ற விஷயத்தை கண்டுபிடிப்பது கொண்டு வர்றதுன்ற விஷயங்கள் கூட மிக சவாலாக இருக்கின்றது. எனவே நான் நினைக்கின்றேன், இது நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்றதன் கூட தமிழ் அரசியல் களத்துக்குள்ள ஒரு ஜனநாயக ரீதியான அரசியல் ஜனநாயக ரீதியான அரசியல் கலந்துரையாடல் கலாச்சாரம் ஒன்றை நாங்கள் இப்பொழுது மீளவும் கட்டி எழுப்பு துவங்கி இருக்கின்றோம். அது ஒரு மிக ஆரோக்கியமான விஷயம் தான் நான் நம்புகின்றேன். தொடர்ந்து பேசுவோம், நீங்க சொல்லுவோம். நல்ல நல்ல, அதாவது கள நிலைமைகளை பற்றி பல தெளிவாக கூறுகிறீர்கள். அதாவது அநேகமாக எல்லாரும் சொல்றது அந்த தேர்தலுக்கு ஒரு ஒரு வாரம் 10 நாட்கள் முன்னதாகத்தான் அந்த வேகம் எடுக்கும்னு சொல்றவை. அப்போ அது ஓரளவுக்கு இந்த வேகம் எடுத்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிராமங்கள் கிராம மட்டத்தில் போய் அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனையோ கேள்விகள் இருக்கும். அதுகளுக்கு அப்படியும் விடை அளித்தால்தான் அந்த மக்கள் வழியில் வந்து வாக்குகளை அளிப்பார்கள். அந்த வேலை தான் கூட செய்யணும். இப்போ பொதுக்கூட்டங்கள் ஓரளவுக்கு தேவைதான், ஆனால் இது மிக மிக அவசியம் என்பது என்னுடைய கருத்து. அதாவது இந்த
விஞ்ஞாபனத்தை பற்றி ஏதாவது குறிப்பாக நீங்கள் ஏதாவது, எங்களை பொறுத்தவரை திருப்தியாக இருக்குது, ஏதாவது உங்களுக்கு எதிராக இல்லாட்டி இது காணாது போதாது என்ற கருத்துக்கள் ஏதாவது? ஓ, விஞ்ஞானம் என்ன, சாதாரணமாக மக்கள் விஞ்ஞாபன, நாங்கள் இது விஞ்ஞாபனம் என்று சொல்லக்கூட பாவிப்பது சம்பந்தமாக கடுமையாக யோசிக்க வேண்டியிருந்தது. என்ன சாதாரணமாக விஞ்ஞாபனம்ன்றது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுகின்றபடியே அந்த சொல்லு வந்து ஒரு வந்து தான் பதவியிலே இருந்து என்ன செய்ய போகின்றேன் என்று சொல்ற விஷயமாக தான் இருக்கிறது. எனவே நாங்கள் இதை விஞ்ஞாபனம் என்று சொல்வதாண்டு உடல் கண்டு விவாதம் இருந்தது. என்னதுன்னா நாங்கள் இங்கே வந்து அந்த பொது வேட்பாளர் எதுவுமே சொல்ல போற இல்லை. அவ பொது வேட்பாளர் எதுவுமே சொல்ல போற செய்ய போற இல்லையன்னு சொன்னால் வாக்குறுதி கொடுக்க போற இல்லை. வேற எங்கேயும் கதை வருது நினைக்கிறேன். அப்படி எல்லாமே இருந்தபடினால இத விஞ்ஞாபனம் சொல்லாமல் அறிக்கை என்று சொல்லுகின்ற சொல்லி கேட்டாங்க. தேர்தல் அறிக்கை, தேர்தல் அறிக்கையை எழுதும் போது எழுதி கொண்டிருக்கும் போதே எங்களுக்கு யார்ட்டையும் ஒரு போனுக்குள்ளால வாய்ஸ் வருது, யார்ட்டையும் தெரியல வருது. என்கின்ற ஒரு வேண்டுகோள் இருந்தது. வேண்டுகோள் ஒரு வகத்தால இருந்தது, இல்லை என்றால் ஒரு வகத்தால ஒரு அழுத்தம் இருந்தது. சரி, அழுத்தம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் காசு எல்லாம் உதவி எல்லாம் மலம் எல்லாம் தருவேன், நீங்க இதெல்லாம் போட வேணும் மாறி சொல்லணும், இல்ல இதெல்லாம் போட்டீங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படியெல்லாம் சில மென்மையான நட்பு சார்ந்த அழுத்தங்கள் எல்லாம் இருந்தது. நான் ஒரு கலந்துரையாடல் தெளிவா சொல்லி போட்டேன், நாங்க விலை போவதற்கு தயாராகில்லை, நிர்பந்திப்பை எதிர்கொள்றதுக்கு தயாராகில்லை, எந்த ஒரு உதவி வேணுமென்றதுக்காக வேண்டியும் சொல்லுகிறது. நியாயம் தர்க்கம் இருந்தால் ஏற்றுக்கொள்வோமே தவிர வளங்களுக்காக வேண்டியும் வாய்ப்புகளுக்காக வேண்டியும் நாங்கள் கடைசியிலேயே அந்த இடத்துல உடன்பட மாட்டோம் என்று நேரடியாகவே புலம்பெயராக கூட பேசியிருந்தேன். அப்போ அந்த இதுகள் இருந்தது. இப்போ இதில் வந்து இதில் இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தது என்றால் இந்த மெனிஃபெஸ்டோ வழிகிட்ட அன்றைக்கு மீனவ சமூகம் சொல்லியிருந்தது, நீங்கள் எல்லா பிரச்சனையும் சொல்லியிருக்கீங்கள், எங்களுடைய பிரச்சனையும் நீங்கள் சொல்லவில்லை. கடல் பிரச்சனை, ரோலர் பிரச்சனை, அப்படி ஒவ்வொரு ஐட்டமைஸ் பண்ணி சொல்லலையே. ஏன்னா அந்த ஐட்டமைஸ் பண்ணி சொல்றதுன்றது உண்மையில இந்த அறிக்கையில கஷ்டமான விஷயம். என்ன எங்களுக்கு ஐட்டமைஸ் பண்ண வழிகிட்டால் மிகப்பெரிய பட்டியல் தான். ஆனாலும் என்னென்றால் பிறகு நாங்கள் இந்த இதுல வந்து ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் கடலில் தமிழ் மீனவருடைய கடல் இறமை என்று ஒரு சொல்லுக்குள்ளால எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறோம். கடல் இறமை என்கின்ற அந்த சொல்லுக்குள்ளால அதை முதல் அவர்களுக்கு அது அந்த கொஞ்சம் சின்ன வசனமே இருக்கு, எல்லாத்துக்கும் பெரிய வசனம் இதுக்கு சின்ன வசனம் என்று அதை விளங்கப்படுத்தி பாதுகாப்பு திருவண்ணாமலையிலிருந்து கூட பேசியிருந்தார்கள். நீங்கள் என்ன அதை விட்டுட்டீங்களோன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை, இந்த இறமை என்ற ஒரு பெரிய வார்த்தை அது விரிஞ்சு கொண்டே போகும் எல்லா எல்லா விஷயங்கள்லையும் அதை அப்படி சொல்லிக்கிறோன்னு சொல்லிக்கிறான். மற்றது இப்ப இப்ப இன்றைக்கு நேற்றுக்கு அந்த கதைகள் வந்திருக்கேன்னு அந்த கன்செப்ட்ல சொல்லிக்கிறோம் தானே, அந்த புளூரி நெச்சைன்ற கன்செப்ட் எந்த அளவுக்கு இதுல பொருத்தம் மொடல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில அந்த புளூர் நெச்சல்ன்ற மொடலை நாங்க சொல்ல வலிக்கிறே இல்லை, பொலிவியால இருக்கிற மொடலை சொல்ல வலிக்கிறே இல்லை. அந்த கன்செப்ட் பல பன்மை தேசியம், அந்த பல தேசியத்தை அங்கீகரிக்கிற அந்த கருத்தை மட்டும்தான் இங்க உள்ளடங்கிக்கிறேன். அந்த புளூர் நெச்சல் பற்றி ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. நிரம்ப நாங்கள் புலத்துல இருக்கிறாங்க, நிரம்ப செய்ய வேண்டி இருக்கும் என்பதுதான் அந்த புலமைச்சுவ வாய்ப்புகள் இருக்குது, அக்சஸும் இருக்கு, நிரம்ப புலமை சார்ந்த லைப்ரரிகள்ல இருக்கிற விஷயங்கள் எடுத்து பாக்குறதுக்கு. ஏன்னா இப்ப கணக்கு இப்பயே ஒரு ஆர்டிகல் வாய்ச்சோம் இருக்கிறேன், அதுல போட்டிருக்கு இந்த புலூர் நேஷனல் ஸ்டேட் இன் கிரைசிஸ் சொல்லிப்படும் அந்த பொலிவியாலே மாதிரி. அதுல வந்து கூட இண்டிஜினியஸ் பூர்வீக குடிமக்களை உள்வாங்குவதை பற்றி தான் அதை பேசப்பட்டிருக்குது. பூர்வீக குடிமக்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒன்றை கொடுத்துட்டால் அவர்கள் சமாதானமா போயிடுவார்கள் என்ற மாதிரி ஒரு கதை இருக்குதானே, உங்களை தெரியுதானே. இப்ப நோவியில சாமி சென்ற இனத்தை கொடுத்த மாதிரி, அந்த பொலிவியால் அப்படி கொடுத்த மாதிரி அப்படி அப்படி. ஆனா நேஷன் ஸ்டேட்மெண்ட் விரைக்குள்ள எத்னிக் நேஷன் ஸ்டேட்மெண்ட் விரைக்கும் அதை இன்னும் கூட அங்கீகாரம் குடிக்காது. அப்ப அந்த இடத்துல புலம்புடைய அந்த மொடல் வந்த அந்த கன்செப்ட் வந்து எப்படி ஒரு இதா விதிமன்றத்தை நாங்க பேச வேண்டி இருக்குது. நாங்கள் இப்ப பன்மைத்துவம்ன்றதுக்காக அந்த புலம்புணர்ச்சியில் இங்க போட்டிருந்தா ஒரு கன்செப்ட் என்ற அடிப்படையில, கருத்து உருவாக்கம் என்ற அடிப்படையிலே தவிர மறுபடியும் அந்த மொடல அப்படியே பபை வந்ததாகவும் இருக்கு இல்ல. இந்த ரெண்டு விதி இருந்த விஷயம் தான் இந்த காரசாரமாக வந்தா, அதுல ஒன்று சாதாரண பொதுமக்களுடைய கன்சர்ன், மற்ற இந்த கருத்தியல் ரீதியான விஷயங்கள். மற்றபடி ஓரளவுக்கு எல்லாரும் பாராட்டுகின்றார்கள். என்ன உண்மையில இதை செய்த அந்த அஞ்சு பேர், ப்ரொஃபசர் கணேசலிங்கம், டாக்டர் சர்வேஸ்வரன், சுரேஷ் இந்த தம்பி, சோதலிங்கம், நிலாந்தன், இவர்கள் எல்லாம் உண்மையில கடுமையா உழைச்சிருக்கிறேன். வேண்டாம் உங்களுக்கு
ஒரு நிறுவனம் ஒரு கட்சி ஒரு அமைப்பு தனக்கு மேனிபெஸ்டோ தயாரிக்கிறன்றதுக்கும் பல நிறுவனங்களை செய்து போட்டு பலரைக்கும் திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரி எல்லாருக்குமே ஏதாவது காலையும் பட்டி தலையையும் பட்டி செட்டையும் போட்டு ஏற சொன்னா இறுதிக்கு கோம்புறம் இறங்காய் சொன்னா உடவனை கோம்புறம் என்று எல்லாம் அணுகி கொண்டு வந்து ஒரு வார்த்தைக்கு அடங்குவோம். மிகப்பெரிய மிகப்பெரிய வலியும் துன்பமும் தருகின்ற ஒரு நல்ல பயிற்சி. நான் அவர்களே கடைசியா சொன்னேன், ஐஆர்டிஜி இடைக்கால நிர்வாக சபை ஐஎஸ்டிஐக்கு பிறகு வந்த ஒரு முழுமையான தமிழர் சார்பு ஆவணமாக கூட நாங்கள் இத்தனைக்கு பார்க்கலாம் தற்காலிகமாக. நான் இதான் இந்த விஞ்ஞானத்தை பற்றி சொல்லக்கூடியது. நன்றி, நன்றி, நன்றி. இனி இணைந்திருக்கின்ற பலரும் சிவா மற்றது ஆறுமுகம் ஆறுமுகம் முருகானந்தம் எல்லோரும் இணைந்திருக்கிற தயவுசெய்து நீங்கள் திரு செல்வன் அவர்களிடம் ஏதாவது கேட்க விரும்பினால் கேட்டுக்கொள்ளலாம். இணைந்து கொண்ட செல்வன் வரவேற்று மிக்க குறுகிய நேரத்தில் இணைந்தமைக்கு நன்றியோடு. நல்லொரு வசனம் இந்த இடத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது, நாங்கள் 2011 அந்த அட்டிடியூட்ன்றதை மாற்றி கல்ச்சர் எங்கள் வன்முறை போராட்டத்தில் நாங்கள் பயணித்த நீண்ட நெடிய காலத்தில் நாங்கள் ஒரு கல்ச்சர் ஆயுத ரீதியான கல்ச்சர் நான் சொல்லவில்லை, எங்களுடைய அன்றாட வாழ்வியலில் சொற்பிரயோகம் நடைமுறை எல்லாமே ஒரு 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 வன்முறை சார்ந்ததாகத்தான் தமிழர்கள் மத்தியில் காணப்பட்டதை தவிர ஒரு மென்போக்கு காணப்பட்டது மிக குறைவு. அது மட்டுமில்லை, இந்த ஜனநாயகம் என்ற உயரிய சொல்லுக்கு நிகராக பயணிக்கிற ஒரு விமர்சனம் சுயவிமர்சனம் என்ற ரீதியில் ஒரு மேசையில் அமர்ந்திருந்து கதைத்து கருத்து முரண்பாடுகள் ஆக்கப்பூர்வமாய் கருத்து அந்த அந்த மீட்டிங் முடிய எழும்பி ஒருவரையோட கட்டி தழுவி செல்கிற ஒரு பண்பு எங்களிடத்தில் இல்லாமல் போனதுதான் எங்களுக்கு கிடைத்த பெரிய சாபக்கேடு. ஏனென்றால் நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு வசனத்தை இங்கு பதியலாம் நினைக்கிறேன். பாலஸ்தீன பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நான் 5 பெரும் இயக்கங்களுடன் கலந்துரையாடல்கள் நடந்தபோது வாராந்தம் அவர்கள் அமைப்பு ரீதியாக கலந்துரையாடி எல்லா அமைப்புகளும் சேர்ந்து கலந்துரையாடியவின் பொது அறிக்கையுடன் எழுந்து நின்று கட்டிப்பிடித்து விட்டு செல்வார்கள். அந்த இடத்திலே மறந்து விடுவார்கள் ஏதாவது வார்த்தை பிரியோ என்றால் அது மன்னிப்பும் கேட்டு விடுவார்கள் இதைதான் பாவித்த வார்த்தை. அந்த பண்பு எங்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது என்ற ஒரு கவலையோடு இதில் அண்ணா குறிப்பிட்டது புரிகிறது. அடிமட்ட மக்களுக்கு எந்த மாதிரியான மென்போக்கிலே நாம் ஒரு கிராஸ்ரூட் லெவல்லே பயணித்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு காலத்தில் மக்கள் எங்களை வரவேற்று உணவு தந்து உபசரித்து வரவேற்ற மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் உணவும் அவருக்கான நீர்லேருந்து என்ன குளிர்பானங்களோ இது கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை கிராமப்புறங்களில் காணப்படும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஏனென்றால் நேற்று ஒரு ஒரு காணொலியில் பார்த்தேன், ரிஷாட் பௌதீன் அவர்கள் பதுதீன் அவர்கள் அழைத்த இடத்திலே மக்களுக்கு நீர் தண்ணம் கிடைக்கவில்லை என்று மக்கள் விரக்தியுடன் காணப்பட்டதும். அடுத்தது இன்னொரு விஷயம் நேற்றைக்கு நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது, தமிழ் என்று சொல்ல வேணும் முஸ்லீம் அன்று மதத்தையும் மொழியையும் பிரிக்கக்கூடாது முஸ்லீம் மக்கள் கதைத்த அந்த அந்த அது பவர்ஃபுல்லாக இருந்தது அந்த துணி. ஆகவே அங்கு ஒரு மாற்றம் நடக்கிறது இந்த 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 ஆரம்ப புள்ளியிலிருந்து. இன்னொன்று எங்களுடைய வடிவங்கள் மாறி இருக்கு, ஆனால் இந்த வடிவத்தின் அடுத்த கட்டம் ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்களை அங்கீகரிக்கின்ற ஒரு பொறிமுறைக்குள் நாம் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் காலாகாலமாக இலங்கை அரசின் நிதி நிர்வாக பணப்பரி பரிவர்த்தனை இப்படியான கையூட்டுகள் கரப்ஷன் இதுக்களாலே எங்களுடைய மக்களுடைய உரிமை போராட்டம் முன் அனைத்தும் மேடைக்கு மேடை பொய்கூறிக்கொண்டும் மக்களை ஒரு ஏமாற்றி நடுத்தறிவில் விட்ட நிலையில்தான் தமிழினம் இலங்கையில் தொடர்ந்து கொண்டிருந்ததை தவிர இப்போதென்னும் இந்த அண்மையில் நடந்த சம்பவங்கள் பல நீண்ட அனுபவம் உள்ளவர்கள் தன்னும் 24 மணி நேரத்தில் தங்களுடைய சொற்பிரயோகங்களும் அவர் நடந்து கொள்கிற விதமும் மிகவும் அருவறுப்பான ஒரு செய்தியை முதிர்ச்சியில் அடைந்தவர் பேசும்போது எங்களுக்கு இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எனவே இந்த சமூக விஞ்ஞானம் தொடர்பான பாசறைகள் கட்டியெழுப்பப்பட வேண்டும். இளைஞர்கள் துறை சார்ந்தவர்கள் இப்போ இந்த கட்டமைப்பில் ஒவ்வொருவர் துறை சார்ந்தவர்கள் வரும் அதிலே அறிக்கையிலே அவர்கள் சுருக்கமாக கொடுக்கப்பட்டாலும் ஒவ்வொரு அமைச்சுக்களின் கீழ் தமிழர் பாரம்பரிய பிரதேசங்கள் என்னென்ன துறை சார்ந்த வல்லுநர்கள் இணைந்த ஒரு அழுத்தம் கொடுக்குற சக்தி ஒன்று இந்த பொது கட்டமைப்புக்குள் அவசியம் என்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது செல்வன் அண்ணாண்ட இந்த பதிவிலிருந்து. அடுத்தது இலங்கையின் சட்டத்தின் கீழ் குரல் இழந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் இன்னும் ஒரு வடிவத்தை இந்த கட்டமைப்புடன் உருவாக்க வேண்டிய காலத்தின் தேவை இருக்கிறதாக இலங்கையில் இருக்கின்ற
குறைந்த மக்களுக்கு அங்குள்ள ஆறாம் திருத்த சட்டம் எல்லாருக்கும் அடுத்த அவசர சட்டம் ஒவ்வொரு சட்டங்களையும் பார்க்கும்போது இந்த ஊடக தர்ம சர்வதேச ரீதியாக வெளிப்படைத்தன்மையுடன் விமர்சனம் சுயவிமர்சனத்தை ஆளுமை உள்ளவர்களை கொண்டு நாம் கொண்டு நடத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்திய மக்களதை ஒரு நல்ல ஆளுமை உள்ள கல்வி பொருளாதார ரீதியை பலன் கொண்ட சமூகமாக அரசியலுக்களும் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் கிராஸ் ரூட்டில் இருந்து வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நான் இன்னொரு பக்கத்தையும் பார்க்க 80,000 மக்களுக்கு மேல் இந்தியாவில் இருக்கிறார்கள். அங்குமிருந்து ஒரு பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இதே போல் கூட்டு ஒரு பணியாக அங்கும் ஆரம்பிக்கப்பட்டு புலம்பெயர் நாடுகளிலும் பல அமைப்புகள் முன்னுக்கு பின் முரணான சில சந்திப்புகளும் அறிக்கைகளும் வந்து கொண்டிருப்பதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு ஒரு ரோட் மேப்பில், அதாவது வடக்கு கிழக்கில் எப்படி இப்பொழுது பொது கட்டமைப்பு அமைந்தது போல் இலங்கை தமிழர் என்ற ரீதியில் நாங்கள் ஒரு ஒரு வாய்ஸ் ஆஃப் லங்கா, அதாவது அதிலே மூவின மக்களும் இணையலாம், சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரு தீர்வை காண வேண்டும் என்ற நன்னோக்கத்துடன் இருக்கும் ஜனநாயகவாதிகள் இருப்பார்கள், அவர்களையெல்லாம் இணைத்து மூவின மக்களும் இந்த நாட்டில் ஒரு ஒரு தேசம் என்ற கட்டுமானத்தின் கீழ் பயணிக்கின்ற ஒரு வல்லமை உள்ளவர்கள் வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறேன். இந்த சந்ததி விட்ட தவறுக்கு இந்த சந்ததி ஒரு சரியான வடிவத்தில் பயணிக்க தவறினால் அடுத்த சந்ததி என்ன செய்யுமோ எங்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா அப்படியான ஒரு சூழ்நிலை இலங்கையில் இருக்கின்றது. அடுத்தது இங்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்குற சக்தி இலங்கைக்கு, இன்றைக்கு இலங்கை அரசாக இருக்கலாம், இந்திய அரசாக இருக்கலாம், சர்வதேசமாக இருக்கலாம், ஒரு ஒரு பாகைன் பவர், ஒரு அழுத்தம் கொடுக்குற சக்தி ஒன்று ஜனநாயகபூர்வமாக உருவாக்கப்பட வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு ஒரு உயரிய சிந்தனையுடன் எங்கள் கோரிக்கை சர்வஜன வாக்கெடுப்புக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு உயரிய கோரிக்கையை முன்வைத்தால் தான் இலங்கை அரசு ஒரு கட்டத்துக்கு இறங்கி வந்து ஒரு பொது தளத்தில் சந்தித்து பேசி ஒரு என்ன ரீதியான தீர்வுக்கு வரும். இல்லையே நாங்கள் கீழே இருப்போமா என்றால் அவர்கள் அப்பப்போ கையேந்து சமூகமாக, இன்றைக்கு பார்க்க போனால் யூடியூப் மூலம் கையேந்தும் சமூகமாக தான் இலங்கை இருக்கிற இலங்கையில் இருக்கும் மக்கள் வாழ்கிறார்கள். அல்லது புலம்பெயர் விஷயத்தின் உறவுகளின் கையேந்துகின்ற உறவுகளாக தான் அங்கு இருக்கிறார்கள் தவிர, சுயமரியாதையுடன் தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வடக்கு கிழக்கில் இன்னும் சரியாக இல்லை. அதாவது எனவே அந்த வளங்களை சார்ந்து எமது மக்கள் பலம் பொருந்திய வருவதற்கு புலம்பெயர் இருக்கிற முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோ அல்லது ஒரு ட்ரஸ்டோ அல்ல இந்த போராளிகளிடையே இன்றைக்கு அவர்கள் பிள்ளைகளோ அவர்கள் நாளுக்கு நாள் வரும் செய்திகள் எல்லாம் அந்த பெண்கள் தலைமை பெண்கள் தலைமைத்துவத்தின் பாலியல் தொந்தரவும் சீரழிவு இப்படி பல பல வகைப்பட்ட தரவுகள் மருத்துவ ரீதியான தாக்கங்கள் வடக்கு கிழக்கில் நடந்து கொண்டிருக்க சிங்கள பகுதியை விட படு மோசமாக மருத்துவத்துறை இன்றைக்கு இருக்கிறதை நாங்கள் அவதானிக்க முடியும். எனவே நாங்கள் பல விஷயங்களை துறை சார்ந்தவர்களுடன் இணைத்து அடுத்த கட்டத்தை நோக்கியும் நான் தொடர்ந்து கிராமப்புறங்கள் நினைக்கிறேன் அதிலே நான் புள்ளி விவரங்கள் பார்த்தபோது 283 கிராமங்களுக்குள் பெரிய பிரச்சனைகள் இருப்பதை அவதானிக்க முடிகிறது. எனவே இந்த கிராம சேவர் பிரிவுகளுக்குள்ளே துறை சார்ந்த குழுக்களின் பயணங்கள் அவசியப்படுகிறது. எனவே இது ஒரு பெரிய வலைப்பின்னல் ஒன்று உருவாக்க வேண்டும். எந்த அளவு அரசின் தடைகளை தாண்டி நாங்கள் பயணிக்க போறோம் என்ற ஒரு பெரிய கேள்வியுடன் இங்கு வந்திருக்கும் ஏனைய நேயர்களிடம் விட்டு விடுகிறேன். நன்றி. நன்றி சிவா. இனி யாராவது? வணக்கம். வணக்கம் திரு போஸ். வணக்கம் திரு செல்வின். வணக்கம் திரு. நான் கதைக்கலாமா திரு செல்வின் அவர்கள்? உங்களிடம் இந்த தேர்தல் அறிக்கை தொடர்பாக ஒரு 3 கேள்விகளை வைக்கலாம். அதாவது பொதுமக்களுடைய பார்வையிலே, அதாவது இது வந்து ஒற்றை ஆட்சி அரசமைப்பை, அதாவது இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பை நிராகரிக்கின்ற தன்மையதாக இருக்கிறது என்று சொல்லலாமா? இரண்டாவது கேள்வி, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த அரசியலமை தேர்தல் அறிக்கையை அவர்கள் நிராகரிப்பதற்கு அவர்களுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? ஏனென்றால் அவர்களுடைய அரசியல் எங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையிலே ஏதாவது நிராகரிக்கக்கூடிய அப்படியே இருக்குமா? மூன்றாவது, எல்லாமாக இருக்கக்கூடிய திரு சுமந்திரன் கம்பெனி இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி ஏதாவது இதுவரை எதிர் விமர்சனம் செய்திருக்கிறார்களா? நான் நினைக்கிறேன் மூன்று கொண்டு தொடர்பான கேள்விகள் நினைக்கிறேன். உங்கள்
ஆய்வான பதிலே எதிர்பார்க்கிறோம். அதாவது இந்த எட்டாவது பக்கத்துல தேர்தல் அடிக்கிற எட்டாவது பக்கத்துல மூன்றாவது இதுல மூன்றண்டு கோட்டையில கருத்து ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு அரசியல் தீர்வாலும் தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாசைகளை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்லி அந்த வசனம் முழுமையாக முடிந்திருக்கின்றது. அங்கு ஒரு தெளிவாக ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு, ஒற்றையாட்சி இங்கு பொருத்தமே அல்ல, அது அறிந்த நாட்டில் உள்ள பிரச்சனையை தீர்க்க முடியாது என்ற இந்த உண்மையில எங்களுடைய பிரச்சனை தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று சொல்லி இல்லாது இலங்கையில் இந்த தேசிய பிரச்சனையும் இனப்பிரச்சனையும் சொல்ல தேசிய பிரச்சனை இந்த தேசிய பிரச்சனை இந்த அடிப்படை என்னன்றதை உண்மையில எங்களால் இன்னுமே சரியாக வழங்கப்படுத்த தெரியல. உண்மையான தேசிய பிரச்சனை என்றது பல தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு தீவை நாடாக மாற்றும் போது அங்கு இந்த மத்திய தேசிய இனங்களை அங்கீகரிக்கின்ற தங்களுக்கு சமமாக அங்கீகரிக்கின்ற அந்த மனப்பான்மை தான் முதன்மையானது. சிலவழியை சொல்வார்கள் தானே, பதிமூன்றாவது சரத்து பதிமூன்றாவது திருத்தம் பிரச்சனைக்கு எங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு அப்படி இப்படின்னு சொல்லி பதிமூன்றாவது திருத்தம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட், இது வேற பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அல்ல. பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் எதுக்குன்னு சொன்னா இந்த அங்கீகாரம் பற்றிய கேள்வி. என்ன ரெண்டு தேசிய இனங்கள் மூன்று தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு தீவுக்குள்ள சக தேசிய இனங்களை கண்ணியத்துடனும் அதற்குரிய உரிமை திறமைகளுடன் அங்கீகரிக்க மறக்கின்ற நாங்கள் அதுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டை மட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் எப்பயும் ரிவோக்கபிள் திருப்பி மீளப்படக்கூடியதா இருக்கும். அப்போ அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அந்த விஷயங்களை என்ற அந்த நிலைமை மாறும் வரையும் நாங்கள் இந்த ஒற்றையாட்சி என்ற கட்டமைப்புக்குள்ள வரக்கூடிய அந்த டொமினன்ஸ் என்கிற அந்த பெரும்பான்மையினருடைய அந்த இதற்கு தானே மேலாதிக்கம் அதுல சிக்கலான வழியில இருக்கும். அந்த இப்ப நான் புளூர் நேஷன் என்ற விஷயத்தை பற்றி சொல்லி கொண்டு போய் பொலிவியா அந்த பிரச்சனை வந்திருக்குது. இப்ப என்னென்னு சொன்னா அந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டி வந்து மற்ற டொமினன் பண்ணுகின்ற அப்படி ஒரு விஷயம் இருக்குது. மற்ற ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உண்மையில இருந்தால் அந்த துன்பம் கவலையான விஷயம் கஜேந்திரமார் இப்பொழுது ஊர்ல இல்ல, அவர் மருத்துவ வரியில் இருக்கிறார். அப்ப அவருடைய வெற்றிடத்தை நாங்கள் இப்பொழுது மிக கவலையோடும் புரிந்து கொள்ளக்கூடியா இருக்கின்றது. அவர் இல்லாத நிலைமை, அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக இதுக்கு ஒரு காத்திரமான ஒரு ஒரு விடயங்களை நிறைய பேசியிருப்பார். ஒரு மிக புலமையோடையும் அதோடய எல்லாம் பேசியிருப்பார். அன்போஜினி அந்த கஜேந்திரமார் இங்கே இல்லாத வழியினால அந்த அந்த மிருகம் அந்த அவையல்டே இல்லை, அவையல் சுமார் வழக்கமாக பேசுகின்ற அந்த எதிர்ப்பு பேச்சு மட்டும்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆழமாக இதில் ஒரு விஷயங்களையும் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு அந்த கஜேந்திரமார் அந்த ஒரு ஆளுமை ஒரு மிக முக்கியமானது. தேடி நீ ஆழமாக பேசுகின்ற அந்த அனிமே அவரிடம் இருந்து அப்படியான காத்திரமானது வேற எல்லாமே நோவலாக இந்த தேர்தலே வேண்டாம், அவங்களுக்கு இந்த ஜனநாயக தேர்தலே வேண்டாம், இந்த ஒற்றி ஆட்சிக்கு நடக்கிற இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீ அதுக்கப்புறம் எங்களுக்கு இதை பற்றி கதை இல்லையேன்னு சொல்ற விஷயமா தான் இருக்கிறார். சுமந்திரன் நேற்றைய தினம் டேன் டிவியில் ஸ்பாட்லைட்ல கொடுத்தவர் என்ன பேசிக்கிறார். அவர் தொடர்ந்தும் அவர் தாங்கள் இந்த எந்த வேட்பாளர்களை தெரிவு செய்யறது என்று தீர்மானிக்க முன்பு எல்லாருடைய வேட்புமனு தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்து தான் முடிவெடுப்போம் என்று சொல்வதற்கு முன்பே ஒரு முடிவை தாங்கள் எடுத்திருக்கிறார்கள். பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை அடிக்கிறது, அதாவது அவளை பொறுத்த பொது வேட்பாளர் என்று நாங்கள் ஒரு கட்சி இருக்கிறோம், எங்களுக்கு மீறி நீங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் தீர்மானிக்கிறதுக்கும் பொது கட்டமைப்பு உருவாக்குறதுக்கும் நீங்கள் யார். அவருடைய முதலாவது கூட்டம் யாழ்ப்பாணத்தில் தந்தை சில்வா மண்டபத்தில் நடக்கும் போது அவரே மிக ஆக்ரோஷமா பேசியிருந்தார், நாங்கள் இங்கே இருக்கிறோம் இதெல்லாம் செய்யறாங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யறாங்க, நாங்கள் எங்கள்கிட்ட நாங்கள் தான் இதுல முனப்பொழி, நாங்கள் அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள், நாங்கள் தான் இதெல்லாம் தீர்மானிப்போம், நீங்கள் எங்களை எங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் மிக தீர்த்தமாக சொல்லியிருந்தார். ஒரு இம்மெச்சூரிட்டி பொலிட்டீசியனுக்குடைய இம்மெச்சூரிட்டியை காட்டியிருந்தார். அதிலிருந்து இன்னமுமே மாறையில் என்றது நேற்றைய வந்து முந்தி நடந்த இந்த அந்த பேட்டியிலையும் குறிப்பிட்டிருந்தார். அவர் ஒரு கட்டத்தில் இந்த கடைசியாக இந்த சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்கிறது பற்றியும் அதை பற்றி அவர்கள் கேள்விக்கு கேட்டு கொண்டிருக்க சொன்னார். ஓ, நான் தான் தீர்மானிச்சேன், நான் மற்ற என்னோட மிச்சம் 39 பேர் இருந்தாலும் கூட அவர்களை நான் இந்த வழிக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி நேரத்தில் தெளிவாக சொல்லியிருந்தார். அப்ப இது வந்து ஒரு மிக ஆபத்தான அணுகுமுறை. இந்த அப்ப அவர் இந்த இதுல உள்ள உள் விஷயங்கள் எல்லாம் பார்க்கையே தயாராயில்லை என்றால் அவரை பொறுத்த என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த பொது கட்டமைப்பு தேவையில்லை, இந்த முயற்சி தேவையில்லை, இதெல்லாம் ஆபத்தானது, இதெல்லாம் அடிச்சு கம்ப்ளீட்டா இருந்தவங்க தோல்வியடைய வைக்கணும் முழுமையாக. ஏன்னா இவர்கள் வந்து இவர்களுக்காக ஒரு பொது கட்டமைப்பு வந்து இவர்கள் தீர்மானம் எடுக்கின்ற ஒரு ஆட்கள் ஆகினா தாங்கள் எங்க போறது என்ற கேள்வியெல்லாம் வெட்டி இருக்கு. எனவே அவரும் இதுல வந்து மெனிஃபெஸ்டோ பற்றி எதுவுமே கலக்க இல்லைன்னா, ஏன்னா மெனிஃபெஸ்டோ இறங்க தயாரா இல்லை, தான் பார்த்ததாக கூட அறிந்ததாக கூட சொல்லியிருந்தா அவர்
இதெல்லாம் விசர் வேலை என்பதெல்லாம் இன்னும் முடிந்த முடிவாக இருக்கின்றார். அவர் ரெண்டு பக்கத்துல ரஜேந்திரபார் பக்கத்திலையும் ரஜேந்திரபாருடைய ஊர்ல இல்லாத ஒரு வறுமை நான் கவலையோட தான் பார்க்கிறேன். ரஜேந்திரபார் எளியவன் மாதிரி அருந்திருந்த ஒரு தெளிவான சில வாதங்களே முன்வைத்திருப்பார் கட்டாயம் அவர் சொல்லி சொல்லி. அது எங்களுக்கு ஒரு பயிற்சியாக கூட இருந்திருக்கலாம் சில வேளையில. வைவியல் தமிழ் கட்சிக்கார் அதற்கு பேச தயாரா இல்லை. ஆனால் தனியே தனியே நான்கு பலரோட மூத்த தலைவர்கள் தக்க கீழே உள்ளவரையும் கலைக்க வழிகிட்டோன்னா உணர் தெரியும் தானே நிலைமையை அனுசரிக்க போக வேண்டி இருக்குது உள்ளு கட்சிக்கல் என்ற மாதிரி தான் சொல்லினான். அவர் சில பேர் என்ன கேட்டீங்க தமிழ் கட்சி அப்ப இதோட எல்லாம் சுழற்சி விடுவோமா என்று. நான் ஏன் சுழற்சி விடுறதில்லை, நான் நீங்கள் மாறி கதைங்கோ தமிழ் தமிழ் கட்சியை மீட்டெடுத்தல் இந்த தேர்தல் முடிந்த பிறகு எங்களுக்கு ஒரு மிக முக்கிய பணி இருக்கும். இந்த பொதுக்கட்டமைப்புக்கு இல்லை எங்கள் தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிக முக்கிய பணி இருக்கு. தமிழரசு கட்சியை தவறானவர்கள் கையாளிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். ஏனென்றால் தமிழரசு கட்சி வந்து 1000 ரூபாய் கட்டி 1000 மெம்பர் ஆகின ஆட்களுடைய கட்சி அல்ல, அது ஒரு தமிழ் சமூகத்தின் அடையாளத்தின் கட்சி. எனவே அவர்கள் அதை தங்களுடைய கட்சின்னு சொல்லி தனி உரிமையை எடுத்து நாங்கள் இப்படியும் கொண்டு போவோம் இப்படியும் சண்டை பிடிப்போம் இப்படியும் கதைப்போம் நீங்கள் தமிழ் சமூகம் ஏற்றி கொடுங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று. தமிழ் அரசு கட்சி என்பது இந்த சமூகத்தின் அடையாளம் சார்ந்த ஒரு விடையா. எனவே அதை அவர்கள் இவ்வாறு போட்டு உடைக்கிறதுக்கு நாங்கள் அப்ப நான் தமிழ் கட்சியுடைய மிக நெருக்கமாக நீண்ட காலம் இருக்கிற ஆகலை சொன்னேன். நீங்கள் தமிழ் கட்சியை மீட்டெடுப்பது பற்றி போராடுங்கள், மீட்டெடுப்பது பற்றி சின்னீங்கள் போட்டு உடைக்கிறது அதில் அழுத்தி விடுறது சுழஞ்சி போட்டுக்கு நாங்கள் இன்னொரு கட்சியாக மாறுவோம் என்ற கதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்ல என்ன ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டி இருக்குது. எனவே இப்படிதான் அந்த மூன்று வீட்டை பக்கமும் போகின்றது. கேளுங்கள். நன்றி. வேறு ஆர்வம் ஏதாவது கேட்க போறீங்களா? ஆர்வம் ஹலோ திரு ஆர்வம் இருக்கிறாரா? அது நீங்கள் குறிப்பிட்டது உண்டு. சரி, என்னென்றால் இந்த தமிழ் பொது கட்டமைப்பு வந்த பின்பு இவர்களுக்கு ஒரு அங்கலாகிறது என்றால் தங்களுடைய ஆதிக்கம் குறைகிறதே என்ற ஒரு பயம். நீங்க ஆர்வம் கதைங்க ஆர்வம் நீங்க கேட்கலாம். நினைக்கிறேன் இதில் வந்தபடியால் கொஞ்சம் டெலிஃபோனில் வந்தபடியாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஓகே, அனைவருக்கும் மாலை இனிய வணக்கம். நான் ரெண்டு சில விடங்களை ஐயா கவித்தது பற்றியும் மற்றது இந்த தேர்தல் ஆணையாளருடைய அந்த விதிகளை நாங்கள் கடைபிடித்து செயல்படுகின்றோமா அல்லது அவர்கள் எங்கள் மீது ஏதாவது தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை விடுகின்றோமா என்பதை நீங்கள் விளங்கப்படுத்துவது நல்லவன் நினைக்கிறேன். மற்றும் நீங்கள் இந்த ஒரு விடயம் சொன்னீங்கள், ஒரு ஜனநாயக பண்பாடு அங்கே உருவாகி இருக்கிறதுண்டு. நான் 2002 அங்கே நின்ற பொழுது பார்த்தேன், சாதாரண பிள்ளைகள் எல்லாம் எளிய சமுதாயம் மிகவும் பண்பாக இருந்தார்கள். ஆனால் இந்த கலந்துரையாடல் சம்பவங்கள் மட்டும் அல்லது சில சில இடங்களில் மட்டும் அந்த வன்முறை இதுகள் இருப்பதை காணக்கூடியதாக அந்த அன்றைய காலத்தில் இருந்தது. ஆனால் அங்கே ஒரு பண்பாடு இருந்தது, சாதாரண மக்களிடம் ஒரு பண்பாடு இருந்தது, ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை நேசிக்கின்ற தன்மை ஒன்று இருந்தது, அதை காணக்கூடியதாக இருந்தது, நான் நேரடியாக கண்டேன். அப்ப அதில் நாங்கள் இன்றைய இளைய சமுதாயத்திட்ட அந்த பண்பாடு அற்று போற நிலை மட்டுமல்ல, கல்வியில் கவனம் செலுத்தாத நிலை ஒன்று, ரெண்டாவது வந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவது ரெண்டாவது, மற்றது வந்து இந்த குற்ற செயல்களை தூண்டும் போலீஸ் இராணுவங்களுடன் சேர்ந்து செயல்படுவது ஒன்று, தேவையற்ற தமிழ் தேசியத்துக்கு விரோதமான அரசியலை முன்னெடுப்பது ஒன்று, இப்படி பல குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையை இன்று நாங்கள் தமிழர் பகுதிகளில் காணக்கூடியதாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நான் சொல்வது சரியான ஐயா தான் உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்தது வந்து ஒரு நுட்பமான முறையில் இன்று வந்து ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்குது, அதை நாம் யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஐயா குறிப்பிட்டது போல அங்கே வைத்தியசாலைகளில் நடக்கின்ற செயல்பாடுகள் கூட அது மறைமுகமா, என்னுடைய கருத்து அது சரியோ புள்ளியோ செய்யல, ஆனால் என்னுடைய கருத்து அது மறைமுகமான ஒரு இன அழிப்பு. நாங்கள்
சர்வதேசத்திலும் அதுக்கு நீதி கேட்க முடியாத நிலையில் அந்த இன அழிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் எங்கள் மூலமாகவே எங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது எனது கவனத்தில் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக வந்து சுமந்திரனை பற்றி சொன்னீங்கள். சுமந்திரன் அரசியலுக்கு வந்தது இலங்கை அரசாங்கத்தின் மூலமாகத்தான். அவருக்கு முதல் அதுகள வந்த பொழுது நியமன எம்பியாக வந்தார். இரண்டாம் தரம் வந்தது சுப்ரமச்சந்திரனை பயமுறுத்தி அல்லது ஏமாற்றி அல்லது அந்த முஸ்லீம் தேர்தல் ஆணையாளர் ஊடாக தன்னுடைய வாக்குகளை அதிகப்படுத்தி வந்தார். மூன்றாம் முறையும் அதே மாதிரி தான். உங்களுக்கு தெரிந்த விடயங்கள், ஒரு பெண் என்றது பார்க்காமலே அங்கே அவர்கள் அந்த தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்ட இடத்தில் வச்சு பயமுறுத்தப்பட்டு கலைக்கப்பட்டது. அப்ப இவர் வந்து ஒரு உண்மையான தமிழருடைய ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இதை இந்த இந்த மக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி இவரை இந்த அரசியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும். உண்மையான தேசியவாதிகள், உண்மையான மக்களை நேசிக்கின்றவர்கள், உண்மையாக மண்ணை நேசிக்கவர்கள் எங்களுக்கு தலைவர்களாக வேண்டும். இதை நான் அந்த மக்கள் தான் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக கூறிக்கொண்டு, தந்தை செல்வாவால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, நீண்ட காலமாக தமிழ் தேசியத்துக்காக உழைத்த கட்சி, அதே குறிக்கோளோடு தந்தை முன்மொழிந்த வட்டுக்கோடை தீர்மானம், அதன் அடிப்படையில் இந்த தமிழிசை கட்சி இன்று செயல்படுகிறான்றதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த இப்படியான அவர்களை வெளியேற்றி ஒரு சரியான மக்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரக்கூடிய தலைவர்களை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் உருவாக்க வேண்டும். இன்றைய ஐயா குறிப்பிட்டிருந்தார் முதல் அந்த இன்றைய மக்கள் வந்து ஒரு உரிமை வந்திருக்கின்றார்கள். ஒரு கலந்துரையாடல் நடக்கும் பொழுது ஒரு பண்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் அங்கே உருவாக்க வேண்டும். அதன் ஊடாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை இந்த பொது வேட்பாளர் ஊடாக நாங்கள் வெளி உலகத்துக்கு கூறுகின்றதையும் சிங்கள அரசுக்கு கூற வேண்டிய விடயங்களையும் வெளிப்படுத்தி எங்கள் தேர்தல் அறிக்கை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதை நாங்கள் சரியான முறையில் செயல்படுத்துவதற்கு அனைவரும் ஒன்று சென்று செயல்பட வேண்டும் என்று கூறி எனது கருத்தை நிறைவு செய்கின்றேன். நான் அதிகம் கதைத்து விட்டேன் என்று மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி, நன்றி. நன்றி, நன்றி. நான் இதுல நீங்கள் சொன்னால் ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் என்றால், சுதந்திரனை கொண்டு வந்தது அரசாங்கம் அல்ல, சம்பந்தனையாதான் கொண்டு வந்தவர், தனக்கு உதவியாளராக என்றால் அவர் தான். அவரை கொண்டு வருவதற்கு முதல் நான் அவரோட தொலைபேசியில் கதைக்கும் போது சம்பந்தனையாவோட சம்பந்தனையா சொன்னார், நான் இப்படி ஒரு ஆளை கொண்டு வேண்டியிருக்கு என்றால் இந்த பேச்சுவார்த்தையில் அதை எழுதலாம் புறக்கிறேன், ரொம்ப எழுத்து வேலை இருக்குது, செக்ரட்டரியல் ஒர்க் இருக்கு, என்னோட தொடவாடல் ஒர்க் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன ஓடு இல்லாதவனுக்கு தெரியும் தானே, நான் இப்படி ஒரு ஆள், அப்பதான் எனக்கு அதை அப்படி அந்த பேரை கேள்விப்பட்டேன். சம்பந்தனையாம சொன்னவர் சுமந்திரன் சொல்லி ஒரு லோயரை ஜங் லோயரை கொண்டு வர போறேன். எனக்கு நான் உண்மையை சந்தோஷம் அவரை சொன்னான் போன்ல, நல்ல ஜனங்க கொண்டு வாங்கும் என்றால் உங்களுக்கு ஒரு உதவி தேவை உங்களுடைய விஷயங்களை எல்லாம் செய்யறதுக்கு, அவர் எல்லாரும் கேள்வியில் செய்யலாதான் என்று உண்மையில அவரை கொண்டு வந்தது சம்பந்தனைக்காதான். ஆனா பிறகு தெரியும் தானே, எப்பயும் இந்த என்ன கொம்பு முதல் வந்ததா காது முதல் வந்ததான்னு சொல்லி எங்களோட ஊர்ல கதைப்பாங்கள் தானே, பிந்தி வந்த கொம்பு முந்தி வந்த காதை மறைக்கிற மாதிரியான கன விஷயங்கள்லாம் இங்க நடந்து கொண்டு போனாது. எனவே மறுபடிக்கு அது கொண்டு வந்தது தமிழ்த்தி கட்சியின் தலைவர்கள் தான். அவர் கொஞ்சம் பறந்து தந்தைய இதை விட்டு எல்லைக்கு வழியிலே போய் சிந்திக்க வழிகிட்டு தானே ஒரு பரந்த தேசியவாதியாக உருவகப்படுத்த வழிகிட்ட போது அவருக்கு உள்ள அந்த ஆளுமை, தென்னிலங்கையிலிருந்து வந்த அந்த மத்திய உயர்தர வர்க்கத்தினுடைய ஆளுமை அவருடைய மனதுக்குள்ள ரொம்ப ஊடுருவிட்டதான் உண்மை. அவருடைய கண்டித்ததான் அவருடைய கண்டித்தண்டா பழகின்ற சமூகம் எல்லாமே மிக உயர் குலம் குலாம் குலமாக இருக்கக்கூடிய சமூகங்கள் தென்னிலங்கையில். அப்ப எனவே அந்த அவர்களுடைய சிந்தனை விட்ட தாக்குன்னு தவிர்க்க முடியாது. அடுத்தபடியும் என்ன, அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்கள், போதைப் பொருள் வாங்கிக்கிறாங்கள், குற்றவாளிகளாக மாறி போயிட்டாங்கள், சமூக ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறாங்கள்ன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இப்ப உதாரணமா ஜாப்பானத்துல 5 லட்சம் 6 லட்சம் மக்கள் இருக்கிறவங்க, இந்த 6 லட்சம் மக்கள்லையும் ஒரு 2 லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கொண்டா 2 லட்சம் இளைஞர்களும் என்ன கிரிமினல்ஸா இல்லத்தான், சரியா? 20,000 பேர் கூட கிரிமினல்ஸ் இல்லை, 2,000 பேர் கூட இல்லை, அதான் உங்களுக்கு உண்மை, சரியா? ஒரு 200 பேரும் திட்டம் திட்டமாக இருக்கின்ற குளப்படியாரங்கள், அவ்வளவு அனுமதி கிரிமினல் செய்யல குளப்படியாரங்கள் தான்.
அதை குழப்படி நாங்களும் அதே மாதிரி வயதில் குழப்படியை செய்திருப்போம். நான் இந்த அந்த குழப்படியை பகலில் செய்திருப்போம். சண்டிகை ரெண்டா ரோட்ல இருந்து சண்டி தினம்னு செய்திருப்போம். வாடா நான் தான் இந்நாள் இந்த ஊர் என்ற பேரில் தான் வாடா அடியோடுவோம்னு கூப்பிட்டுருப்பேன். இப்போ அந்த சண்டி தினத்தை கூட துணி இல்லாமல் என்ன நடக்கிறதுன்னா, இதை விட கண்ணை மூடிக்கொண்டு போய் மொத்தம் மூடிக்கொண்டு போய் எங்கேயா யாராவது எனக்கு வட்டி போட்டு ஓடுறது, பிடிக்க வலிக்கிட்டா ஓடி தப்புறது போட்டு ஓடுற முடிச்சு. இது சண்டி தினம் இல்லை, வீரவும் இல்லை, வேறு விதமான குளப்படியும் கோழைத்தனமும் தான். இது ஊக்குவிக்கப்பட்டு தூண்டப்படுகிறது. அவன் வீரனா இருந்தா பகல் நின்று நியாயம் காய்ச்சி அடிபடுவான்னு இருந்தார். மிகப்பெரிய சிறிய தொகை, மிகப்பெரிய சிறிய எண்ணிக்கை, ஆனால் அது பெரிதுபடுத்தப்பட்டு காட்டப்படுகிறது சமூகத்தை ஒரு அலங்குரப்படுத்துவதற்காக. ஆனா அது பிரைமர் ஒரு குடம் பாலுக்கு ஒரு சொல்லி விஷம் போல நீண்ட காலத்தில் மாறக்கூடாதுன்றதுல நாங்கள் நீ அச்சப்பட்டு போயிருக்கிறோம். பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை அந்த விஷயங்கள்ல நீ கணிசமான என்ன, நாங்கள் இப்பயும் என்ன செய்யறோம்னு சொன்னா, அந்த கல்வி சம்பந்தமாக ஒரு பொறுப்பு குரல் இல்லாத சமூகமா மாறி இருக்கிறோம். இலங்கையில கல்வி திட்டம் வந்து ஒரு உழைக்கின்ற மனித வலுவை உருவாக்குகின்ற கல்வியாக தான் மாறி இருக்கு. எப்படி இந்த பிள்ளைகளை படிப்பிச்சு போட்டு அவர்களுடைய ஒரு கூலி ஆட்களாக கொரியாவுக்கும் மிடில் ஈஸ்டுக்கும் மத்திய இலங்கைக்கும் அனுப்பி ஃபாரின் கரன்சியை கொண்டு வரலாம் என்றுதான் யோசிக்கின்றார்கள். இல்லை பட்டதாரிகள் ஆக்கினாலும் கூட பட்டதாரிகளாக வந்த பிறகு அவர் படித்த படிப்புக்கே சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு பொறுப்புல உண்டே அரசாங்க உத்தியோகத்தில் எந்த பொறுப்பு குரலும் இல்லாமல் விட்டுவிட்டு மாதச்சம்பட கூலி அடிமைகளாக மாற்றுகின்ற ஒரு சித்தான் இருக்கிறது. மனிதர்களாக, சமூக பிராணிகளாக, சிந்திக்க தெரிந்தவர்களாக, புலிமியங்கள் நிறைந்தவர்களாக பார்க்கின்றதாக இந்த கல்வி இல்லை, கல்வியை பற்றி பேசுவதாகவும் இல்லை. அப்ப இது ஒரு மிக ஆபத்தான நம்ம நாங்கள் கல்விக்கு இந்த கல்வி தவிர்க்க முடியாமல் நாங்கள் இந்த கல்வியுடன் இந்த சமூகத்தை ஓட வேண்டி இருக்குது. ஓடைக்கு பக்கத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டிய என்றால், இன்னும் ஒரு கல்வியை, இன்னும் ஒரு விளிமியம் சார்ந்த விடயங்களை எங்கள் மக்களுக்கு ஊட்ட வேண்டி இருக்கின்றது, ஊக்குவிக்க வேண்டி இருக்கின்றது. அதே நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி நாங்கள் இந்த கல்வி சமாந்தரமாக இந்த பரீட்சை கல்வி ஓடிக்கொண்டிருக்கும் போது எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய ஆசிரியர்களும் கூட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே, அவர்கள் ஊடாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு விளிமியங்களை ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வரலாம்? சமய விளிமியங்களா இருக்கலாம், பண்பாட்டு விளிமியங்களா இருக்கலாம், உலக விளிமியங்களா இருக்கிறதை கொடுக்கும். அப்ப அந்த நோட்ட தேர்தல் எங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு நாங்கள் பிள்ளைகளோடு பேசுவதை விட முதல் ஆசிரியர்களுடன் பேச வேண்டியிருக்கு. ஆசிரியர்கள் என்பவன் ஆசிரியத்துறை என்பது வேறுடன் வேலை எடுக்க முடியாமல் போயக்குள்ள வந்து கடைசியாக பஞ்சமடைகின்ற ஒரு துறை போல இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டது. கொஞ்சம் கட்டிக்காரங்கள் என்று சொல்லி தாங்கள் நினைக்கிறவங்க ஏதாவது போட்டி பேட்டியை கூடாக வேறு வேறு இதில் ஓடிடுவாங்க, கடைசியாக ஒன்றுக்கு போக மாட்டாங்க, எல்லாரும் கடைசியில் வந்து தஞ்சமடைகின்ற துறையாக மாறும்போது மிக ஆபத்தான விஷயமாக மாறுகின்றது. எங்களுடைய ஆசிரியர்களோடு நாங்கள் பேச வேண்டி இருக்கின்றது மிக முக்கியமான விஷயம். அடுத்து சமூகங்களோட பேசுறதுல வந்து நாங்கள் அரசியல்வாதிகளாக வந்தவுடனே, எம்பிக்களாக வந்தவுடனே எங்கள்கிட்ட திடீரென இந்த விக்ரமாதித்தன் கதிரையில் எழுதி இருக்கிற மாதிரி, விக்ரமாதித்தன் கதிரையில் இருக்கணும்னு உள்ள விஞ்ஞானம் எல்லாம் வந்துருப்போம் அவங்களுக்கு. அது போல நாங்கள் யோசிக்கிறோம். நான் ரெண்டு எம்பி ஆயிட்டேன்டா திடீரெண்டா, அதுக்கு பிறகு நான் சொல்றேன் நீ கேள், அதான் எங்களோட கோட்பாடு. எனக்கு தெரியும் எல்லாம், நீங்க சொல்ல தேவையில்லை. இப்படியான அந்த ஒரு ஒரு ஓனர்ஷிப்போட கலைக்க படிக்கிறது. அது இப்படின்னு இந்த ஒதோட்டேரியன் மைண்ட் செட்டோட போய் சனத்தோட கலைக்கிறதுன்னா மேடை போட்டு கீக்கில் அவ்வளோ சரியா இருக்கலாம், எல்லாரையும் பேச விட்டு கடைசியார மரமடி சொல்லிட்டு தப்பி ஓடுறது. ஆனா சமூகத்தோட போயிருந்து அவரோட முத்தத்துல போயிருந்து அவரோட கீழே மண்ணில இருந்து இல்லை அவரோட மரக்கடைக்கு மேலே இருந்து அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை கேட்டு அதற்கேற்ற முறையில் அவரோட தண்ணி வாங்கி குடித்து அவரோட சாப்பிட்டு அவரோட மண்பியாள கணக்கில் இருந்து மணிக்கூட்டை பார்க்காமல் இதன்றது எங்களுக்கு ஒரு அந்நியப்பட்ட கலாச்சாரமா மாறிட்டு. முன்பு ஆரம்பத்துல மாணவர் பேரவை இளைஞர் பேரவை என்று வரைக்க கூட, அல்ல இயக்கங்கள் வளரைக்க கூட, குறிப்பாக இந்த புரட்சி இயக்கம் வளரைக்க அல்லது ஏனைய இயக்கங்கள் வளரைக்க எல்லாம் இந்த பண்பாடு இருந்தது. சமூகங்களோட ஈரோஸ் இயக்கம் வளரைக்கிறபடி கிராமங்களோட போயிட்டு இருந்து வேலை செய்யறது கதைக்கிறது, அவர்களுடைய ஐயா அம்மா அப்பு ரெண்டு எல்லாம் கதைக்கிற விஷயம் எல்லாம் இருந்தது. பிறகு இயக்கம் வந்து ஒரு சின்ன பையனையும் கூட நாங்கள் அண்ணன் ரெண்டு பேர் சொல்லி கூப்பிட்டு கலைக்கிற ஒரு கலாச்சாரத்துக்காக ஒரு மிக ஆபத்தான இடத்துக்கு போயிடும். சரி, எவ்வளவு இப்படியெல்லாம் இதெல்லாம் மாற்றப்பட வேண்டுமே, மாறிக்கொண்டு வருகின்றது. மாறிக்கொண்டு வரைக்க இந்த டேஞ்சரான கலாச்சாரம் சேரன்ற கலாச்சாரம் பெற பார்க்குது. சரி, அதை அந்த சேரண்ட கலாச்சாரம் இதெல்லாம் மாற்றி மீண்டும் எங்களோட சமூகத்தில் மூத்தோருக்கு மரியாதை கொடுத்தல், சமூகத்தில் அறிவார்ந்தவர்களுக்கு மரியாதை கொடுத்தல், இப்படி கணக்க விஷயங்களை நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்குது. எனவே நாங்கள் செய்ய வேண்டிய வெறும் ஒரு தேசிய விடுதலை போராட்டம்ன்ற அரசியல் மாற்றம் அல்ல, அதற்கு மப்பாலும் சென்று அதை விட இதாக ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டியிருக்கு. அந்த நீங்க சொன்ன மாதிரி இன அழிப்புன்றது எங்களோட சமூகம் எந்த திசையிலையும் தன்னை ஆரோக்கியமாக சிந்திக்க விடாமல் தடுப்பது இன அழிப்பு தான். அதை நாங்கள் வழங்கி கொள்றோம். இல்லை இன்னாலிப்பண்ட சரியா எங்களை 100 பேரை ஒன்றா வச்சு சொல்றது அல்ல, எல்லா இடம் பேசி நாட்டை விட்டு அனுப்புறது மட்டுமல்ல,
நாங்கள் எங்களுக்காக சுதந்திரமாக ஆரோக்கியமாக சிந்திக்க விடாமல் எங்களை மறக்கின்ற விஷயமும் அந்த மறக்கிறத கேட்ட மாதிரி நேரம் வந்து சிந்திக்காது என்று சொல்வதில்லை. எங்களோட சிந்தனையை உருவாக முடியாத முறையில் ஏனைய உலகாயுத வாத விஷயங்களை கொண்டு எங்களுக்கு மேல போட்டு அதையே அதுக்குள்ளேயே நாங்கள் மாண்டு போக வைக்கிறது எப்பையும் எங்களை இறந்து போக செய்கிறவர்களாக நாங்களே எங்களுக்கு நாங்கள் பிச்சைக்காரர்கள் வறுமையானவர்கள் ஏதிலிகள் ஒன்றுமில்லாதவர்கள் ஏதாவது நிவாரணம் தரமாட்டீங்களான்னு கேட்கிறோம். யோசிச்சு பாருங்க, எங்களுடைய கடல் 1983 முன்னுக்கு யாழ்ப்பாண மாவட்டம் மட்டும் இலங்கையினுடைய மீன்பிடி உணவு தேவையில் 1/3 நாளாண்டம் கொடுத்து கொண்டிருந்தது. மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது மீன்பிடி மாவட்டமாக. அந்த மீனவர்கள் இன்றைக்கு வந்து சீனாக்காரனுடைய அரிசிக்கும் மாவுக்கும் சீனிக்கும் அல்ல இந்தியாக்காரனுடைய அரிசி பொதுக்காக போய் லைன் நினைக்கிறேன்னு சொன்னால் எவ்வளவு வெட்கம் கேட்ட வேலைன்னு கேட்கிறேன். இதை முதல்ல அவனுக்கு உரைக்க செய்ய வேணும். நீ பிச்சைக்காரனா தன்வானம் இல்லையா? அவனுக்கு ஒரு 10,000 ரூபா பேக்குக்கு அடி போய் நிக்கிறீயே உன்ன நாளாந்த உழைப்பு வந்து கேட்க கேள்வியை கேட்கான் அவருக்கு விளங்குதாடே. இது ஒரு பிச்சைக்காரத்தனம். அதையே நாங்கள் எங்களுக்கு உணர்த்த வேண்டி இருக்குது. நீண்ட தூரம் நாங்கள் பயணிக்க வேண்டி இருக்குது. நன்றி. நன்றி திரு செல்வன் அவர்கள். நீங்கள் அதாவது அங்க நேரம் வந்து இப்பொழுது 12:30 நீண்ட விளக்கங்களை அளித்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. அதாவது நீங்கள் இறுதியாக நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் இங்கிருந்து செய்யக்கூடியது ரெண்டு விஷயம்தான். ஒன்று தார்மீக ரீதியாக அங்கு உள்ளவர்களை ஊக்குவித்து வாக்களிக்க செய்வது ஒன்று. இரண்டாவது போதிய நிதி பங்களிப்பு. அந்த நிதி பங்களிப்பிலே ஒரு ஓரளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒருவர் ஒரு சட்ட பிரச்சனையை கிளப்பினர். அந்த தேர்தல் ஆணையகத்திற்கு நாங்கள் ஒருவர்கிட்ட அனுமதி ஏதும் எடுத்தினீங்களா இது சேகரிக்கிறது? அப்போ நாங்கள் சொன்னோம் நாங்கள் இங்கே சேகரிக்கிறதுக்கு அங்கே என்னத்துக்கு அனுமதி எடுக்கணும் கொண்டு அதில் ஏதாவது சிக்கல் இருக்குமா? இல்லை, அடிப்படையில் நாங்கள் மிகவும் கவனமாக ஒவ்வொரு விஷயங்கள் இலங்கையினுடைய சட்டங்கள் அனைத்தையும் கவனமாக பார்த்து புரிந்து அதற்கு நடுவால்தான் நாங்கள் நடமாட நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். எந்த ஒரு இடத்திலையும் ஒரு சிறு புள்ளியை கூட சட்டமிரலாக நாங்கள் செய்வதற்கு தயாராகவில்லை. அது காணும் அவர்களுக்கு எங்களை அடித்து மூடுவதற்கும் எங்களை கொண்டு வைக்க அனுப்பாட்டுவதற்கும் அந்த விடயத்தில். ஆனால் அந்த சட்டங்கள் கூடாக நாங்கள் எவ்வளோ ஆரோக்கியமான விஷயங்களை செய்யலாம் என்பது எனக்கு நீண்ட கால இலங்கையினுடைய அந்த நிர்வாகத்துறை கொண்டிருந்தபடியே எனக்கு தெரியும். இலங்கையின் சட்டங்கள் அவ்வளவுக்கு மோசமான மலினப்படுத்தப்பட்ட சட்டங்கள் அல்ல. சட்டத்தின் ஆட்சியை மறக்கின்ற நிலைமையால நாங்கள் கூட பாதிக்கப்படுறோம். காணி பிடிக்கிறதும் அது எல்லாமே சட்டத்தின் ஆட்சியை மறப்பது தான், சரியா? எனவே அந்த விஷயங்களில் நாங்கள் துல்லியமாக கவனமாக இருக்கிறோம். ஆனால் அந்த ரெண்டு விஷயம் கவனமாக இருக்கணும். ஒன்று இந்த மணி லோண்ட்ரிங்கன்ற விஷயத்துக்குள்ளால தவறான இதில் வரப்போ இலங்கை மத்திய வங்கியுடைய சட்டங்கள் இலங்கையுடைய அந்நிய செலாவணி சட்டங்கள் இலங்கையுடைய தேர்தல் சட்டங்கள் நிதி சட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கவனமாக கையாண்டு கொண்டு எவ்வாறு புலம்பெயர் சமூகத்தோடு நாங்கள் வளங்களை பங்குறது என்பதை பற்றி நாங்கள் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பொறுப்பாக நாங்கள் 3-4 பேரை நீ அதுக்கு நிதி கொடுன்னு சொல்லிவிட்டு அவையிட்டே அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம். நீங்களே உங்களுக்கு பொருத்தமான சரியான முறையில் அதை செய்து கொள்ளுங்க. ஒன்று பேராசிரியர் கணேசலிங்கம், பேராசிரியர் கணேசலிங்கம் முதன்மையானவர். நான் அவருடைய சொல்லவில கதை கூட உங்களுக்கு தரலாம். அது உங்களுக்கு புரியும் நான் சொல்ற மொழி நினைக்கிறேன் இப்படி செய்யறதுன்றது, சரிங்களா? அது சட்டம் கூடாகவும் அதை விட ஏற்றுக்கொள்ளத்தக்க முறையிலையும். ஆனால் என்னென்ன கவனமாக இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ அங்கே ஊர் வெளிநாடுகளில் ஒரு ஆபத்தும் இருக்குதுதானே. எங்களோட பேரால கோயில் உண்டியல் சேர்க்கின்றது அந்த மடி மடிப்பிச்சை கேட்கறேன்னு சொல்லி ஒரு கூட்டம் படிக்கிறது தானே தெரியும். அது கோயிலுக்கு வராதுனாலுமே நாங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறோம். ஓ, அது அதான் பயந்து போயிருக்கிறோம். நாங்கள் இங்க ஏதோ ஒன்று சொல்ல அங்க ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்சிடும் என்று சமூகம் ஜோசிக்கும் எல்லாம் அவங்க போயிருக்கேன்னு சொல்லி நாங்கள் அந்த அதாலதான் நிலாந்த நன்மையில கொடுத்துரு பெட்டியில சொல்லியிருந்தால் வெளிநாடுகளில் சேகரிக்கப்பட்ட நிதிகளுக்கு நாங்கள் பொதுக்கட்டமைப்பு பொறுப்பில்லை என்பதை நாங்கள் எங்களுக்கு ஒரு தொலைவில் தொடர்பு கொடுத்துருக்கிறோம். தொலைவு கூடாக எங்களுடன் தொடர்பு கொண்டு பேசுகின்ற விடயங்கள் மட்டும்தான் நாங்கள் பொறுப்பேன். இந்த ஆபத்து கடந்த காலத்து மிக கூட அனுபவிச்சுக்கிறோன்ற வடிவத்தில் அந்த விஷயம் உங்களுக்கு பேராசிரியர் கணேசலிங்கத்தினுடைய அல்லது அந்த நிதி குழுவுக்கு பொறுப்பானவருடைய தொடர்பு எனக்கு தர முடியும். அதனால் நீங்கள் அவர்களோட நேர பேசி நான் அதில் கூட ஆழமாயின் கதைக்கலைன்னா நான் அதை கூட அதுக்குள்ள கூட நான் போக தயாரா இல்லைன்னா அது அவர்கள் செய்கின்ற இங்கே நுணுக்கமான பணி தெரியும். அதனால அதை கூட நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கு சொன்னார்கள் எனக்கு சொன்னார்கள் அன்னை ஏதாவது வெளிநாட்டு தொடர்பு சொல்லுங்க அவையில கொஞ்சம் நாங்கள் மிக நெருக்கடிக்க இருக்கிறோம்.
கடன் வாங்கி கல்யாணம் செய்யறோம், இந்த கல்யாணம் முடிய எல்லாரும் போயிடுவாங்க. நண்பர்களுக்கு சொல்லுகிறேன். இறுதியாக அதாவது நீங்கள் புலம்பெயர்ந்த மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டியதை கூறிவிட்டீர்கள் நினைக்கிறேன். மீண்டும் நன்றியை தேண்ட நாங்கள் எட்டு மணியோடு தான் இந்த நிகழ்ச்சியை இன்று இலங்கை என ஐக்கியராஜ்ய நேரத்துக்கு 8 மணிக்கு முடிப்பதாக இருந்தோம். சில நிமிடங்கள் தாண்டிவிட்டாலும் பரவாயில்லை. இன்று ஒரு ஆக்கபூர்வமான ஒரு கலந்துரையாடல் ஈடுபட்டதுக்கு அது ஒத்துழைத்ததுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இந்த இது இணையதளத்தில் மிகவும் பரவலாக நாளை நாளன்றைய தினங்களில் விடப்படும். ஆகவே அதை இன்னும் பலரை சென்றடையும் என்று கூறிக்கொண்டு இதற்கு ஒத்துழைத்ததற்கு நன்றியும் கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் தொடர்பில் இருப்போம் என்று கூறிக்கொண்டு நான் மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்வை நன்றி வாய்ப்புக்கு. காலதேச வர்த்தமான நேரங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, உங்களோட எல்லாம் பேசுறதுக்கு. எனவே நீங்க எந்த நேரம் அழைக்கலாம், நாங்கள் பேசுவோம். நன்றி, நன்றி. பணிகள் நிறைய இருக்குது, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். நன்றி, இணைந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி அண்ணா, தொடர்ந்து கொள்வோம். மிக நன்றி, வணக்கம். எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நிறவுக்கு வருகின்றது போல சமூக நிஜங்கள் தோப்படி விஜய போஸ் அவர்கள் இணைந்திருந்தார்கள். இணைந்தவர்களுக்கும் போஸ் அண்ணாவுக்கும் மிக்க மிக்க நன்றி, வணக்கம்.